ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகாய் பொடி. இந்த பூண்டு மிளகாய் பொடி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த துவரம் பருப்பு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். நீங்கள் இந்த பருப்பு இல்லாமலும் நீங்கள் இதை செய்யலாம். அப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு உங்கள் தேவையான அளவு. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகாய் பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த துவரம் பருப்பு வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது துவரம் பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுந்துருச்சு. அதுக்கடுத்தது நம்ம உளுத்தம்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அதையும் அது மாதிரி வதக்கிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாவை வறுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறம் வர வரையும் வதக்கியாச்சு. இதுவும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது இந்த பூண்டு மிளகாய் பொடிக்கு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இது கூடவே ஒரு சூப்பரான தோசை பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது கல்யாண முருங்கை இலை. இந்த கல்யாண முருங்கை இலை வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி. அதாவது சளி இருமல் இருக்கிற பசங்க, இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, யார் யாருக்கெல்லாம் சளி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த தோசை அரைச்சி சாப்பிட்டாலே ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இந்த தோசை செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு புழுங்கரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கல்யாண முருங்கை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு புடி கல்யாண முருங்கலை உருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டம்ளர் யூஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன், இந்த கல்யாண முருங்கை இலை வந்து எப்படி ஆயணும் அப்படிங்கிறத. அதாவது இதில் நிறைய வேரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அந்த இலையை மட்டும் நீங்கள் ஆஞ்சிக்கணும். பாருங்கள், இன்னொன்று உங்களுக்காக காமிக்கிறோம், நல்லா பாருங்கள். அந்த இலை தண்டெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த இலையை மட்டும் ஆஞ்சிக்கணும். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அப்படியே டைரெக்டாக அரைச்சிடலாம். இந்த புழுங்கரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும். மிக்சியில் அப்படியே நீங்கள் டைரெக்டாக எல்லாத்தையும் அரைச்சிடலாம். உப்பு, அரிசி, இலை, இது எல்லாத்தையும் மிக்சியில் நீங்கள் டைரெக்டாக அரைச்சிக்கிட்டு கடைசியில் அந்த ஜீரக பொடியும் மிளகு பொடியும் சொல்லியிருந்தால அது அதில் ஆட் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதுதான் அதோடய பதம், தோசை மாவு பதம் தான் இது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டு பொடி, இந்த பூண்டு பொடி அரைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பருப்பு, ரெண்டு விதமான பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது மிளகாய், உப்பு, இதை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கோங்க. அப்புறமா கடைசியில் பூண்டை போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஓட்டு தான், ரொம்ப நேரம் இது கிரைண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, உப்பு, மிளகாய் காமிக்கிறேன் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அதோடய பதம். இது கூட அடுத்து பூண்டு ஆட் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த பதம்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகிருக்குங்கிறது.
இதுதான் இதோட பதம். அவ்வளோதான், நம்ம பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. வாங்க தோசை பார்க்கலாம். கொஞ்சம் இது மொத்தமாக தான் இருக்கும், மெல்லிசாக இருந்தால் நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஒரு சொட்டு எண்ணெய் விடுங்க. கொஞ்சமாக மேலே நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா மேலே நெய் விட்டுக்கலாம். ஹீட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறது. ஒரு சொட்டு சேர்த்துக்கிறது தப்பில்லை. பாருங்கள், தோசை வெந்துடுச்சு. இப்போது நம்ம இது கூட ஒரு சொட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ திருப்பிக்கலாம் தோசையை. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்தியான தோசை ரெடி. பூண்டு பொடி நம்ம கல்யாண முருங்கை இலை தோசை ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.